வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சன்ல மாம்பழ குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழ குல்ஃபி செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. அதை இப்ப நல்லா சூடுபடுத்திடலாம். கரண்டி வச்சு அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காது. பால் கொஞ்சம் கொதிச்சதும் அதுல 3 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் இல்லனா அதுக்கு பதிலா சர்க்கரை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கெட்டி ஆகணும், அது வரைக்கும் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்ப பாருங்க, பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ பாலை நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதை இப்போ மிக்சி ஜார்ல மாத்திரலாம். இப்போ இத நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்து வச்சிருந்த மாம்பழத்து கூட பாலை சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு டம்ளர்ல மாத்திரலாம். உங்ககிட்ட குச்சிஸ் மோல்டு இல்லைனா குல்ஃபி மோல்டு இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு மேல கவர் பண்ணிரலாம். நடுவுல ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணிரலாம். 2 செகண்ட் தண்ணியில வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டா திருக்குனா போதும், அழகா வெளியே வந்துடும். டேஸ்டியான மாம்பழ குல்ஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.